விருதுநகர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளராக நியமிக்கப்பட்ட பரஞ்சோதி துறையூரில் இன்று அதிமுக கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார். திருச்சி புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளராக இருந்த ரத்தினவேல் கழக அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டதை அடுத்து திருச்சி மாவட்டம் மூன்றாக பிரிக்கப்பட்ட அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி குமார் ஆகியோர் மாவட்ட செயலாளர்களாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், துணை ஒருங்கிணைப்பாளர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரால் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் துறையூர், மண்ணச்சநல்லூர், முசிறி, ஸ்ரீரங்கம் ஆகிய நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் அடங்கிய திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட பரஞ்சோதி இன்று துறையூரில் நகர ஒன்றிய கழக நிர்வாகிகளை சந்தித்தார். இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய பரஞ்சோதி, 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் துறையூர் தொகுதியில் அதிமுக கட்சியை அமோக வெற்றி பெறச் செய்ய கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பாடுபட வேண்டும் என கூறினார். மேலும் புதிய மாவட்ட கழக செயலாளராக நியமிக்கப்பட்ட தன்னை கட்சி நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தித்து தங்களது குறை நிறைகளை கூறலாம் எனவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் துறையூர் ஒன்றிய கழக செயலாளர் சேனை செல்வம், நகரக் கழக செயலாளர் ஜெயராமன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் கலந்து கொண்டனா்.